ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன வீடியோவில் இதோட பேக் எப்படி ஒர்க் பண்ண அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ வந்து இதோட ஸ்லீவ் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து குட்டி ஸ்லீவ் தான், 5.5 இன்ச்சு. இதில் வந்து கீழே அந்த பேக்குக்கு பார்டர் வந்ததில் அந்த அது வரும், அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி இந்த ஒர்க் வர மாதிரி பிளான் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ட்ரேசிங் பேப்பரும் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன், காமிக்கிறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இது வந்து இது இப்போ சாரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். சாரி வந்து செல்ஃப் கலர், ஒரே கலர் தான். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிசைனிங் இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டருக்கு எப்போ போல ரெண்டு லைன் ஜரி, ரெண்டு லைன் த்ரெட், அந்த மாதிரி தான் ஆரம்பிக்க போகிறேன். ஜரி நான் யூஸ் பண்ணுறது டயாலஜியில் இந்த 753 ஜரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ போல ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து ஜரி போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஸ்லீவ் இல்லையா பத்தாது. நீங்கள் மெஷின் இருந்ததுன்னா மெஷின் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கையில் கூட பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் வச்சு இன்னொரு கிளாத் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் கொடுத்துடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, நான் வந்து இந்த பார்டர் மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ எப்போ போல் இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம போடுற லைன்ஸ் தான். இதில் வந்து பார்டர் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய பார்டர். ஆனால் வந்து இந்த பார்டரில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பார்டர் அப்படியே விட்டுட்டு ப்ளைனாக எடுத்துட்டோம். எப்பவுமே ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ளைனான கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் சூப்பராக பளிச்சுன்னு தெரியும். அதனால் நம்மளுக்கு ப்ளவுஸும் இதில் கிளாத்தும் அதிகமாக இருந்ததுனால பார்டர் அப்படியே நம்ம விட்டாச்சு. பட் பார்டர் ஆல்சோ அழகாக இருக்குது, இதில் கூட நிறைய ஐடியாஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பார்டரில் பண்ணுறதுனா இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாகவே நம்ம க்ரீன், சரியில் க்ரீன் கலர் இல்லை, பட் இதில் ஃபுல்லாகவே நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம். க்ரீன் கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். பட் நம்ம இப்போ பார்டரில் ஒர்க் பண்ணல, டைம் அதிகமாகும் அப்படிங்கிறனால விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி ப்ளைன் கிளாத்தில் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இதுக்கு ஒரு ரெண்டு லைன் ஜரியும் ரெண்டு லைன் த்ரெட்டும் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து நம்ம சேம் பின்னாடி கொடுத்த பார்டரே தான். இதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது வேணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கொடியாக நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய கொம்பு கொம்பாக இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன், நல்ல டார்க் கோல்டு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டு, இது ரேட்டு வந்து 350 அந்த மாதிரி வரும். குவாலிட்டி உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு லைன் நம்ம எல்லாத்துக்கும் சுகர் பீட்ஸ், இந்த இது எல்லாத்துக்கும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்துக்கோங்க, ரொம்ப வளைவான இடத்துலலாம் ஒரு ஒரு பீடாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் இந்த பேப்பரெலாம் எப்படி பண்ணுறேன், இந்த பேப்பரெல்லாம் எப்படி நான் மடித்தேன், எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைனிங் வீடியோ நிறையா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ இதில் இதோட சாரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு பீடாக வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் இந்த கொம்புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை டைம் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் பட்ஜெட் அதிகம், இன்னும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல லோடிங்காக கொடுக்கலாம்.
ஒரு ரெண்டு ரெண்டு சுகர் பீட் இல்லை ரெண்டு ரெண்டு கட் பீட் வச்சு ஒரு சின்ன ஒரு லோடிங் மாதிரி நம்ம இந்த நெக்குக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் போன வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், நெக்குக்கு நான் கட் பீட் வச்சு ஒரு இது போட்டிருப்பேன். ஸோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த கொம்பு ஃபுல்லாக போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அதை விட கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடலாம். ஸோ அது வந்து இன்னுமே தூக்கி கொடுக்கும் நல்லா. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு ஒரு பீடாக கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஏன்னா குட்டி குட்டி ஸ்பேஸ் இல்லையா அதனால். இது ஃபுல்லாக இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல இந்த சுழு இதுக்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்பவுமே சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இப்படி ஒரு இதாக நிறுத்தாதீங்க, இதுக்கு சைட்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கெல்லாம் சுகர் பீட்ஸ் குடிச்சாது, இப்போவே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. நான் இதோட சாரி காமிக்கிறேன், இதுதான் வந்து இதோட சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்டர் இந்த மாதிரி டிசைன் தான் வந்து நிறையா ஃபாலோ ஆச்சு. ஸோ நம்ம இந்த டிசைன் தான் நான் வந்து இதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர் ஒரே சாரி தான், ஒரே கலர் சாரி தான். இதுக்கு வந்து நம்ம இந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கெல்லாம் வந்து த்ரெட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். முடிஞ்சால் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன், அப்புறம் நல்ல ஐடியா கிடைக்கும். ஒர்க்காக பார்க்கறத விட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபில்லிங் வந்து த்ரெட் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக நம்ம த்ரெட்டு ஆட் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுக்க போகிறேன். இது வந்து நார்மல் இந்த ஜர்தோசியெல்லாம் போகல, அந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு சமுக்கி வந்து ஃபஸ்ட் இப்படி உள்ளே போட்டுக்கோங்க, இப்படி உள்ளே போட்டுக்கணும். அடுத்தது ஒரு சுகர் பீட் இப்படி எடுத்துட்டு அதை அப்படியே இப்படி உள்ள. ஸோ மேலே அப்படியே அந்த சுகர் பீட் வந்து லாக் ஆகி நின்றுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு அங்கங்கே ஃபில்லிங்க்கு இது யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று எடுக்கிறோம். இது வந்து சுகர் பீட்ஸ்னு இல்லை, கட் பீடும் யூஸ் பண்ணலாம். எடுத்துட்டு ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி அங்கங்கே நம்ம அப்படியே ரேண்டமாக கொடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த இது சேம் கலரில் ஃபுல்லாக த்ரெட் வச்சு பாயிண்ட் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் போட்டாலும் இது நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து சேம் இந்த இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரெட் ஃபில்லிங், இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆனால் சாரியில் எங்கேயுமே க்ரீன் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம லோடிங்கெல்லாம் போடுவோம்ல அதே தான், ஆனால் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி போடணும். ஸோ உங்களுக்கு இப்படி போடும்போது அது எதுவுமே தெரியாது, ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது அது கரெக்டாக ஷேப் ஆயிரும். இது நீங்கள் கொஞ்ச நாளாக டைட்டாக கொடுக்கணும், இல்லை அப்படின்னா ஃப்ரேம் கழட்டினதுக்கப்புறம் லூஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. அப்படியே ஒரு சேஞ்சஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். சரி நான் இங்கே கொண்டு வந்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நான் அங்கங்கே வந்து த்ரெட் ஃபில்லிங்ஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கோல்டு ஏதாவது கொடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கூட லோட் போட்டுக்கலாம். ஸோ அந்த லோடிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. இதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி நான் அவுட்லைன் கொடுக்கல, ஆக்சுவலாக அவுட்லைன் கொடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா சரியில் கொடுப்போம்,
ஆர் வந்து சுகர் பீட்ஸை கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து நான் இதுக்கு ஜரி கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா சுகர் பீட்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ரீன் வந்து நம்மளுக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும், டார்க்காக தெரியக்கூடாது. ஏன்னா சாரியில் வந்து நம்மளுக்கு க்ரீனே கிடையாது. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாலிஷ் போட்டு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ட்ரேசிங் பேப்பரும் நான் இப்போ காமிக்கிறேன். வந்து இதோட ட்ரேசிங் ஷீட்டு. நம்ம வந்து ஒருவேளை இதே சைஸ் பிளவுஸ் வந்ததுன்னா இதுவே யூஸ் பண்ணலாம். இந்த டிசைன் பிடிச்சது இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த மாடலே வச்சு நம்ம வரைஞ்சிக்க யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை சேஃபாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணாலும் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ரெண்டு சைடும் த்ரெட் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஜரி கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஜரி வச்சு அதை வந்து இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம், ஜர்தோசி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஜரி தான் வச்சு வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இதுக்கும் டயாலஜி பிராண்ட் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஈவனாக கிடைக்கும். பார்த்தா ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இன்னும் அந்த க்ரீன் வந்து இன்னும் நல்லா டார்க்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் பீட்ஸை கூட அதை அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி இந்த லீஃப் ஷேப் கொடுத்துருக்கோம்ல, இது ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நம்ம ஜரி வச்சு அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு ரெண்டு சைடும் வந்து க்ரீன் கலர், சேம் க்ரீன் கலர் திரட்டி வச்சு ரெண்டு சைடும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா நம்ம த்ரெட்டில் தான் இல்லை, ஜர்தோசி ஆர் ஜரி ஏதாவது வச்சு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இங்கே ஜரி யூஸ் பண்ணனால இங்கே நான் த்ரெட்டு வச்சு பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாமே நம்ம பட்ஜெட் பொறுத்து, டைமை பொறுத்து தான். இந்த பிளவுஸ் நம்ம சீக்கிரம் முடிக்கணுங்கிறனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ முடிச்சால் கவர் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ட்ரேசிங் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.